அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேலும் காலைப்பதின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் ஸ்டேலிய ராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான மிக கடுமையான மோதல் ஷயா பகுதியில் நடைபெற்ற பின்னர் ஸ்டேலிய ராணுவம் அந்த பகுதியிலிருந்து பின்வாங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் அஸ்டல்லா இன்றைய நாளில் ஒரு முக்கியமான அறிவிப்பை ஸ்டேலுக்கு விடுத்திருக்கின்றார். அடுத்து சவுதி அரேபியாவும் அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் தொடர்ச்சியாக இனப்படுகொலை செய்து வரக்கூடிய ஆஸ்திரேலிய ராணுவம் மக்கள் செறிவுமிக்க பகுதிகளிலும் அகதி முகாம் நிறைந்த பகுதிகளிலும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்த சூழ்நிலையில் ஷயா பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் மீதும் சுற்றுப்புறத்தின் மீதும் மிக கடுமையான ஒரு தாக்குதலை ஆஸ்திரேலிய ராணுவத்தினர் நடத்தியிருந்தார்கள். பீரங்கிகள், ட்ரோன்கள், நேரடி தாக்குதல்கள் என்ற வீதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏறக்குறைய 120,000-க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த பகுதியில் ஒரு வீடற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஷயா பகுதியிலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நகர பகுதிகளிலும் இந்த சூழ்நிலையில் ஆஸ்திரேலிய ராணுவத்தின் தாக்குதலின் பின்னர் 61 சடலங்களை தாம் மீட்டிருப்பதாக செஞ்சிலுவை சங்கமும் சிவில் பாதுகாப்பு அமைப்பும் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஆஸ்திரேலிய ராணுவம் நடத்திய இந்த கொடூரமான தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் அதிகளவானவர்கள் அப்பாவி பாலஸ்தீனர்கள் என சிவில் பாதுகாப்பு அமையம் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இந்த தாக்குதலில் தாங்கள் நூற்றுக்கணக்கான போராளிகளை கொன்றுவிட்டதாக ஆஸ்திரேலிய ராணுவம் தெரிவித்திருந்தாலும் கூட அந்த செய்திகளை சுயாதீன ஊடகங்களினால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து மிக முக்கியமாக இந்த சயா பகுதி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மிக கடுமையான சண்டை நடைபெற்றிருக்கும் சூழ்நிலையில் இந்த பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் ஒரே நேரத்தில் அல்கசாம் படைப்பிரிவும் அல்குட்ஸ் படைப்பிரிவும் நேரடியாக ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். நேருக்கு நேர் துப்பாக்கி சண்டை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்திலேயே அல்ஜாஸின் ஏவுகணைகள் மூலமும் பீரங்கிகள் மூலமும் மோட்டார் ஷெல்கள் மூலமும் அல்குட்ஸும் அல்கசாம் படைப்பிரிவும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய சூழ்நிலையில் இன்றைய நாளில் காசா நகரத்தின் ஷயா பகுதி மற்றும் சுற்று வட்டார பகுதிகள் அதனை அண்டி இருக்கக்கூடிய அனைத்து நகர பகுதிகளில் இருந்தும் ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் முற்றாக வெளியேறியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, வெளியேறும் தருணத்திலும் ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் மீது இஸ்லாமிய ஜிகாத் போராளிகள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதில் ஆஸ்திரேலிய இராணுவ வாகன தொடரின் ஒரு இராணுவ ட்ரக் முற்றாக சேதமடைந்ததுடன் ஆஸ்திரேலிய இராணுவத்தில் பலர் காயமடைந்தார்கள் என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே போல காசா நகரத்தின் ரஃபா பகுதியிலிருந்து இன்றைய நாளிலும் ஹமாஸ் அமைப்பினர் 7 ராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை ஆஸ்திரேலிய இராணுவம் மீது நடத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய அயன்டோம்களினால் 3 ராக்கெட்டுகள் இடைமறிக்கப்பட்டாலும் 3 ராக்கெட்டுகள் ஸ்டேல் இராணுவ நிலைகள் மீது விழுந்து வெடித்திருப்பதாகவும் அதில் பலத்த சேதமடைந்திருப்பதாகவும் அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள். அண்மைய சில நாட்களாக ராஃபா மற்றும் காசாவின் வடக்கு காசா பகுதிகளில் ஆஸ்திரேலிய இராணுவம் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் இஸ்லாமிய போராளிகளும் என்றுமில்லாத வகையில் தாக்குதல்களை மிகப்பெரிய அளவில் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக ராக்கெட் ஏவுகணை தாக்குதல்கள் காசாவில் இருந்தும் ஸ்டேல் இராணுவத்தின் மீது நடத்தப்படுகின்றது, ராஃபா பகுதி மீதும் ஸ்டேல் இராணுவத்தின் மீது நடத்தப்படுகின்றது. எனவே காசாவில் கமாஸை இல்லாமல் செய்து விட்டோம் என ஸ்டேல் இராணுவம் தெரிவித்திருப்பது அப்பட்டமான ஒரு பொய் என்பது இதில் தெளிவாக தெரிகின்றது. ஏனெனில் இன்னமும் காசாவில் இருந்து ஆஸ்திரேலிய பகுதிக்குள் ஏவுகணைகளை ராக்கெட்டுகளை வீசக்கூடிய நிலையில்தான் கமாஸினுடைய எதிர்ப்பு இருக்கின்றது. அதேபோல ராஃபா பிரதேசத்தில் இருந்தும் பீரங்கி தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதலை நடத்திய நிலையில்தான் அங்கு இஸ்லாமிய போராளிகள் இருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. அடுத்து இந்த ஷயா பகுதி மற்றும் சுற்றையல் பிரதேசங்களில் கமாஸுடனான மோதலின் போது 8 ஹமாஸ் அமைப்பினுடைய முக்கியமான சுரங்கங்களை தாங்கள் அழித்து விட்டோம் என ஆஸ்திரேலிய இராணுவம் தெரிவித்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அல்குட்ஸ் படைப்பிரிவினரின் மிக முக்கியமான ஒரு முதன்மையான சுரங்கம் ஒன்றையும் தாங்கள் அளித்திருப்பதாக ஆஸ்திரேலிய இராணுவம் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இன்றைய நாளில் இராணுவம் ஸ்டேல் இராணுவம் இவ்வாறு தெரிவித்தாலும் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் என்று சொல்லக்கூடிய ஸ்டேலினுடைய ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் ஸ்டேல் இராணுவத்தின் கூற்றுக்கு மிகவும் நேர்மாறாக இருக்கின்றன. குறிப்பாக சயா பகுதியில் நடைபெற்ற மோதலில் ஸ்டேல் இராணுவத்தினருக்கு கணிசமான இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அங்கு பெருமளவில் கொல்லப்பட்டவர்கள் பாலஸ்தீன மக்களை ஒழிய
இவர்கள் சொன்னதை போல 150 இஸ்லாமிய போராளிகள் கொல்லப்படும் அளவுக்கு அங்கு அவர்களுக்கு இழப்பு ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த ஷயா பகுதியில் பல சுரங்கப்பாதைகளை இஸ்ரேல் அழித்து விட்டோம் என்று தெரிவித்தாலும் கூட காசாவில் இன்னமும் கமாசினுடைய சுரங்கப்பாதை வேலையமைப்பு அப்படியே இருப்பதாக பல புலனாய்வு தகவல்கள் தெரிவிப்பதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலினுடைய இன்றைய மாலை வெளியீட்டில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஹமாஸினுடைய சுரங்கப்பாதை வலையமைப்பு மிகவும் திறன் வாய்ந்ததாக காணப்படுவதுடன் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு இன்னமும் பல்வேறுபட்ட பகுதிகளிலிருந்து சுரங்கங்களின் வழியாக போர் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு உடனுக்குடன் ஆயுதங்கள் கொண்டு வரப்படுகின்றன. ஏனைய விநியோக மார்க்கங்களும் அதிகளவில் சுரங்கங்களினூடாகவே நடைபெறுகின்றன. போராளிகளின் இடமாற்றம் கூட அதிகளவில் சுரங்கங்களில் இருந்து வரக்கூடிய போராளிகள் அவ்வப்போது மேலே வந்து ஒருங்கிணைந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய இராணுவத்தினருடைய படையணிகள் மீது தாக்குதலை மேற்கொள்கின்றார்கள். எனவே ஆஸ்திரேலிய இராணுவம் சொல்வதைப் போல காசாவுக்கு ஹமாஸினுடைய சுரங்க வலையமைப்புகள் 75% அளவில் அழிக்கப்பட்டிருக்கின்றன என்பது நம்பும்படியாக இல்லை. குறிப்பாக மிக சொற்பமான சுரங்கங்கள் அழிக்கப்பட்டிருந்தாலும் கூட பெருமளவான சுரங்க வலையமைப்பு அப்படியேதான் இருக்கின்றது என்ற செய்தியை இன்றைய நாள் ஆஸ்திரேலிய ஊடகங்களே வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து காசா பேச்சுவார்த்தைக்காக ஆஸ்திரேலிய தூதுக்குழு எகிப்துக்கு செல்ல இருக்கின்றது என நெதன்யாகுவினுடைய பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே ஸ்டேலினுடைய பிரதிநிதிகளுக்கும் கமாசினுடைய உயர்மட்ட தலைவர்களுக்கும் இடையே கத்தாரினுடைய தலைநகர் டோகாவில் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. எடோகாவில் பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக சென்ற ஆஸ்திரேலிய உளவு பிரிவினுடைய தலைவர் மீண்டும் டெல்லாவுக்கு திரும்பி ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு டோகாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் அங்கு பேசப்பட்ட விடயங்கள் ஹமாஸினுடைய அந்த ஒப்பந்தத்தில் செய்யப்படக்கூடிய திருத்தங்கள் குறித்து முழுமையான விளக்கம் அளித்திருந்த சூழ்நிலையில் மீண்டும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் இடம்பெற இருப்பதால் அந்த தூதுக்குழு செல்ல இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இவர்கள் டோகாவில் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எகிப்தில் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஸ்ட்ரேலில் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இரண்டு தரப்பும் சம்மதித்து போர் நிறுத்தம் எவ்வாறு ஏற்பட போகின்றது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஏனெனில் அமெரிக்கா இந்த போர் நிறுத்த திட்ட வரைவை முன்வைத்து ஏறக்குறைய 3 மாதங்களை எட்டப் போகின்றது. 90 நாட்களை நெருங்குகின்ற சூழ்நிலையில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வெள்ளை மாளிகை அறிக்கை விடுகின்றார்கள், கத்தார் மறுபுறத்தில் அறிக்கை விடுகின்றார்கள், எகிப்து அறிக்கை விடுகின்றார்கள், ஐரோப்பிய ஒன்றியம் அறிக்கை விடுகின்றார்கள். நாளையே போர் நிறுத்த திட்ட முன்வரைவு வந்துவிடும் என்பதைப் போல மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கு போர் இன்னும் வேகமாகவும் தீவிரமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதே தவிர சமாதான பேச்சுவார்த்தைகளின் ஊடாக அங்கு போர் நிறுத்த முன்வரைவு ஒன்று கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகளை காண முடியவில்லை என்பதுதான் துயரமிக்க விடயமாக இருக்கின்றது. இருந்த போதிலும் இந்த பேச்சுவார்த்தை முயற்சிகள் வெற்றியளித்து அது பாலஸ்தீன பூமியிலே ஒரு அமைதியை கொண்டு வந்தால் அது நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான விடயம் என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்து ஆஸ்திரேலியனுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கெலண்டுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பனிப்போர் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனெனில் நெதன்யாகுவுக்கு அரசியல் ரீதியிலான நெருக்கடிகளும் அதிகரித்திருக்கின்றன. பணைய கைதிகளினுடைய உறவினர்கள் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அமெரிக்கா ஐரோப்பிய போன்ற நாடுகள் குறிப்பாக கமாசன் போர் நிறுத்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மிக கடுமையான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பல்வேறுபட்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எந்த நேரத்திலும் நெதன்யாகுவுக்கு கைது வாரண்டை பிறப்பிக்க வேண்டும் என்று அங்கும் குரல்கள் அழுத்தமாக எழுந்திருக்கின்றன. இன்னொரு புறத்தில் ராஃபாவில் இவர்கள் எதிர்பார்த்ததைப் போல ஹமாஸை அவர்களால் முற்றாக அழிப்பதற்கோ அல்லது ஹமாஸை அடக்குவதற்கோ முடியவில்லை. மேலும் ராஃபாவில் ஆஸ்திரேலிய இராணுவத்திற்கு இழப்புகள் அதிகரித்திருக்கின்றன. மறுபுறத்தில் ஹிஸ்புல்லா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி வடக்கு ஸ்டேலை அலற வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் எப்படியாவது ஒரு போர் நிறுத்த திட்டத்திற்கு தான் சென்று தற்போதைய நிலைமையை சமாளிக்க முயன்றாலும் கெலன் ஒரு இராணுவ ரீதியில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்வதற்கு அல்லது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் இராணுவத்தை வைத்து தன் இராணுவ பலத்தை காட்டுவதற்கு முயற்சி செய்வதால் இராணுவ அமைச்சருக்கும் நெதன்யாகுவுக்கும் இடையில் மிகப்பெரிய முறுகல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நெதன்யாகுவினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் எப்படியாவது கெலண்டை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை அங்கே தொடர்ச்சியாக மேற்கொள்ள ஆரம்பித்திருப்பதாகவும் இதனால் ஆஸ்திரேலிய அமைச்சரவைக்குள்ளேயே 2 பிரிவாக அங்கு பிளவு ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றது. ஏற்கனவே ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதர கட்சிகளை இணைத்து
நெடஞ்சாக உருவாக்கி இருக்கக்கூடிய போர் அமைச்சரவை ஏற்கனவே கலைக்கப்பட்டு விட்டது. போர் அமைச்சரவைக்குள் தினமும் கூட்டம் ஏற்படும் போது அங்கு குழப்பங்கள், விரிசல்கள், கருத்தொற்றுமையை கொண்டு வரவிடவில்லை. போர் அமைச்சரவை கலைந்து விட்டது, கலைக்கப்பட்டு விட்டது. தற்போது இருக்கக்கூடிய நெடஞ்சாவுக்கு நெருக்கமான அமைச்சர்கள் அடங்கிய சபையிலும் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் உள்ளூர் ஊடகங்கள் தெளிவாக செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ஹிஸ்புல்லா இன்றைய நாளிலும் வடக்கு இஸ்ரேலின் பல பகுதிகள் மீது, கோலான் குண்டுகள், கிரியாத் சாம்னா, மெட்டலா பகுதிகள் மீது மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். நேற்றைய தினத்திலும் கோலான் குண்டு பகுதிகளில் தாக்குதல் நடைபெற்றது. அது தொடர்பான செய்திகளை நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம். இன்றைய நாளில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் 2 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 1 படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். படுகாயமடைந்த ஒருவரினுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது என்ற செய்தியை இஸ்ரேலிய இராணுவ வானொலி தெரிவித்திருக்கின்றது. எனவே ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வடக்கு இஸ்ரேல் முழுவதையும் மிகப்பெரும் அச்சத்துக்குள்ளாக்கி இருக்கும் சூழ்நிலையில் இன்றைய நாளில் ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய தலைவர் காசம் நஸ்ரல்லா முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். காசாவில் போர் நிறுத்தம் கொண்டுவது தொடர்பான அமெரிக்காவினுடைய திட்ட முன்வரைவில் ஹமாஸ் செய்திருக்கக்கூடிய திருத்தங்களை நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம். அவை அனைத்தும் முற்றாக பாலஸ்தீன மக்களினுடைய நியாயத்துவம் மிக்க கோரிக்கைகளாக இருக்கின்றன. எனவே காசாவில் போர் நிறுத்த திட்ட முன்வரவில் ஹமாஸினுடைய நிலைப்பாட்டை இவர்கள் ஏற்றுக்கொண்டு பாலஸ்தீன மக்கள் மீதான தாக்குதலையும் ஆக்கிரமிப்பையும் நிறுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு நிறுத்துவது ஒன்றே ஹிஸ்புல்லாவை மௌனிக்க வைக்க முடியும். காசாவில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டால், பாலஸ்தீனத்தில் அடக்குமுறை நிறுத்தப்பட்டால், ஹிஸ்புல்லா உடனடியாக தங்களுடைய வடக்கு இஸ்ரேல் நகரங்களுக்குள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களையும் நிறுத்தி விடுவார்கள். அதனை விடுத்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டாலும் ஹிஸ்புல்லா தாக்குதலை நிறுத்தப் போவது இல்லை. வடக்கு இஸ்ரேலிலிருந்து லெபனானுக்குள் ஒரு தாக்குதலை மேற்கொண்டாலும் எங்களுடைய போராளிகள் நவீன ஆயுதங்களுடன் இஸ்ரேல் இராணுவத்துக்கு பதிலடி கொடுக்க காத்திருக்கின்றார்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். ஆனால் காசா போர் நிறுத்த திட்ட முன்வரைவு நடைமுறைப்படுத்தப்பட்டால், ஹமாஸினுடைய நிலைப்பாடு இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டு அங்கு அமைதியை திரும்ப செய்தால் ஹிஸ்புல்லாவினுடைய துப்பாக்கிகள் அங்கு மௌனிக்கப்படும் என்ற ஒரு கருத்தை மீண்டும் திட்ட தெளிவாக கசன் நஸ்ரல்லா தெரிவித்திருக்கின்றார். அடுத்து சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு அல்லது சாதாரண ஒரு ஒப்பந்தத்தை இயல்பு நிலையை கொண்டு வருவதற்கான விடயங்கள் குறித்து ஆண்டனி பிளிங்டன் சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது, பாலஸ்தீனத்தில் தாக்குதல் நிறுத்தப்படும் வரை, சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்படும் வரை, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்பாக்குவதற்கோ அல்லது இராஜதந்திர ரீதியிலான உறவுகளை மேற்கொள்வதற்கோ எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. இதுவே சவுதி அரேபியாவின் தற்போதைய முக்கியமான உறுதியான முடிவு என ஆண்டனி பிளிங்டனுக்கும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சுக்கும் சவுதி அரேபியா தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சுதந்திர பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தால் மட்டுமே இஸ்ரேல் உடன் நாங்கள் இயல்பான ஒப்பந்தங்களை மேற்கொள்வோம் என தெரிவித்திருப்பது, எப்படியாவது சவுதி அரேபியா, அக்கிரபு எமிரேட்ஸ், கத்தார் போன்ற நாடுகளை இஸ்ரேலுடன் இயல்பாக்குவதனூடாக மத்திய கிழக்கை பிரித்தாள்வது அல்லது அரபுலகத்தில் பிளவுகளை உண்டாக்கி தன்னுடைய அரசியல் காய்களை நகர்த்தி சுய லாப அரசியலை நடத்தக்கூடிய அமெரிக்காவினுடைய திட்டங்கள் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியடைந்து வருகின்றன. ஏனெனில் சவுதி அரேபியா, ஐக்கிய எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் ஆட்சியாளர்கள் இஸ்ரேலுடன் இணைந்து செல்ல முற்பட்டாலும் கூட இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை காரணமாக, பாலஸ்தீனர்கள் மீனாத அழித்தொழிப்பு காரணமாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்பது தற்பொழுது திட்ட தெளிவாக இவர்களுடைய முடிவுகளை பார்க்கின்ற பொழுது தெரிவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் இன்றைய நாளில் மிக கடுமையான ட்ரோன் தாக்குதலை நடத்தியதில் இஸ்ரேலில் உள்ள ஒரட் ராஃபின் என்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்ததாகவும், இந்த ஒரட் ராஃபின் மின் உற்பத்தி நிலையம் சேதமாக்கப்பட்ட பின்னர் அங்கு உற்பத்தி செய்யப்படக்கூடிய மின் பிறப்பாக்கிகளில் இருந்து வரக்கூடிய மின்சாரத்தின் அளவு குறைவடைந்த காரணத்தினால் அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய சில பிரதேசங்கள் கணிசமான நேரம் இருளில் மூழ்கியிருந்தது என்ற செய்திகளும் வெளியாகியிருந்தன. அது மட்டுமல்ல, இந்த மின் நிலையம் மீது ஏற்கனவே ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் தாக்குதலை மேற்கொண்டிருந்தாலும் இன்றைய தினம் ட்ரோன்களை கொண்டு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் வெளியாகியிருக்கின்றது. இதைதான் இன்றைய நாளில் காசாவிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி பதிவுகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு
மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு. வணக்கம்.